ஹலோ எவ்ரிவன், நான் ஏஜே. இது உங்கள் 360 சினிமாக்ஸ். தமிழ் சினிமா அப்டேட்ஸ் உடனே கூட தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். இப்போது தமிழ் சினிமாவே இந்த பொன்னியின் செல்வன் படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பொன்னியின் செல்வனை யார் தான் டைரக்ட் பண்ணுவா, யார் தான் நடிப்பா அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம மணிரத்னம் சார் அவர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 90s இந்த படத்துடைய ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாராலையுமே இந்த படத்தை முழுசாக எடுக்க முடியல. இப்போது நம்ம மணிரத்னம் சார் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுன்னு மொத்தமாக ரெண்டு பார்ட்டாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய மொத்த ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய ஷூட்டிங்கை இந்த செஞ்சுரிக்குள்ள முடிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வழியாக அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய ஷூட்டிங்கையும் முடிச்சிட்டாங்க. ஏஆர் ரகுமான் அவர் தான் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. இந்த படத்தையும் பேன் இண்டிய மூவியாக தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக பயங்கரமாக இருக்க போகுது. இப்போ இந்த பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி என்ன அப்டேட்னா, இந்த பொன்னியின் செல்வன் படத்தை சம்மருக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா இந்த படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, இந்த பொன்னியின் செல்வன் படத்தோடைய ரிலீஸ் டேட்டா இப்போ அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்களாமா, மே மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பிளான் போட்டிருக்காங்க. இந்த வாரம் இந்த பொன்னியின் செல்வன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக், அப்புறம் இந்த படத்துல யார் யார் இருக்காங்க அந்த மாதிரி அதிகாரப்பூர்வமான தகவல் இந்த வாரம் வரப்போகுதாமா, ரிலீஸ் டேட் கூட சின்னதா ஒரு கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ண போறாங்களாமா, அந்த மாதிரி இப்போ ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. இது உண்மையாவும் இருக்கலாம் இல்ல பொய்யாவும் இருக்கலாம், அது என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு இந்த பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து இந்த வாரம் ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த படத்தை மே மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக், அந்த ரிலீஸ் டேட், அந்த ப்ரோமோக்கான கன்ஃபார்மான அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வாரம் இந்த பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து அப்டேட் வருதோ இல்லையோ, ஆனால் இந்த மாதம் அதாவது மார்ச் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக இந்த படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் லுக், டீசர் அதெல்லாமே கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம மணிரத்னம் சாருடைய பொன்னியின் செல்வன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் ஆன் செட் பண்ணிக்கோங்க. அப்பதானே போற லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பசந்த், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.